வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் வந்திருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அசெஞ்சர் அப்படின்றது ஒரு பெரிய ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அவங்க தான் இன்னைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. யார ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஃப்ரெஷர். நீங்க என்னவா இருந்திருக்கலாம், ஆனா ஃப்ரெஷரா இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்றது மட்டும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பத்தின இல்ல வேற எந்த ஜாப் பத்தின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் ரெகுலரா உங்களுக்கு நோக்கி ஒரு ரெண்டு வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசோசியேட் லேர்னிங் டெலிவரி அப்படின்ற ஒரு வேலை தாங்க இது. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒரு பெரிய கம்பெனியுமே அவன் வந்து ஒரு எல்எம்எஸ் வச்சிருப்பான். ஸோ அது எல்எம்எஸ் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டோ இல்லை வெப்பேஜோ வெப் போர்ட்டலோ வச்சிருப்பாங்க. அதில் வந்து நிறைய கோர்சஸ் அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து கிளவுட் படிக்கணும்னா கிளவுடுக்கு ஓரியன்டா, டெஸ்டிங்னா டெஸ்டிங்க்கு ஓரியன்டா, இல்லை வந்து பிக் டேட்டா படிக்கணும்னா பிக் டேட்டா ஓரியன்டா, பைத்தன், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து மெயின்டைன் பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து எல்எம்எஸ். அது வந்து எல்லாருமே இப்போ வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக இல்லை ஃபர்தராக படிக்கிறதுக்காக அப்படின்ற கம்பெனி சார்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக அட் அ டைம் ஒரு கோர்ஸில் தான் என்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிக்கு கம்பெனி மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த எல்எம்எஸ்ஐ மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அசோசியேட் லேர்னிங் டெலிவரி. ஸோ அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸ்கில் ரெக்வயர்டு வந்து லேர்னிங் ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக. டெசிக்னேஷன் நியூ அசோசியேட். ஜாப் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்களூர்ல ஒர்க் பண்றதுக்காக. குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேஷன், நீங்க பிஇயா இருந்தாலும் சரி, பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, பிகாமா இருந்தாலும் சரி, பிசிஏவா இருந்தாலும் சரி, பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எனி கிராஜுவேஷன் தட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு தான் அவங்க கிளியர் கட்டா இங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஹூ எவர் ஹஸ் பாஸ்ட் அவுட் இன் திஸ் இயர். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி அதுவுமே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை 2021 பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு நோ வரீஸ் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அசெஞ்சர் பற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, லைக் 120 கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்காங்க. வாட் வி டூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சொன்னேன்ல இந்த லேர்னிங் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேக் அண்ட் கிளாஸ் ரூம் மாதிரி. இந்த ஒரு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு வந்தால் தான் நம்மளால் இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாஸ் ரூம்ஸ் அந்த டியூட்டோரியல்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான், ஒரு லேர்னிங் சிஸ்டம்மை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளைண்ட் டெலிவரி, கோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, டேட் என்ன, வென்யூ என்ன, கெப்பாசிட்டி என்ன, ரிசோர்சஸ் என்ன, இதெல்லாம் எப்போ கிளாஸஸ் ஸ்கெடியூல் பண்ணலாம், கேலண்டர் பீரியடை எப்போ அலாட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, ரைட்டுங்களா. ஸோ யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்எம்எஸ்ஐ வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரெடியாக இருக்கணும், ப்ளஸ் ரிட்டன் அண்ட் வேர்பல் கம்யூனிகேட் நல்லா இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அதாவது எழுதவும் நல்லபடியா பேசவும் இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் ஷுல் பி வேல்யூ ஆட் இஃப் யூ ஆர் ப்ரொஃபிஷியன்ட் இன் லேர்னிங் டெலிவரி. நீங்க வந்து இந்த எல்எம்எஸ் பத்தி முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா இன் திஸ் ரோல் யூ ஆர் ரெக்வயர்ட் டு சால்வ் ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் லார்ஜ்லி த்ரூ பிரசிடென்ட் அண்ட் ரெஃபரல் டு ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஸோ ஜென்ரலாக வரக்கூடிய ரொட்டீன் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்கள் டீமுக்குள்ள ப்ரைமரியாக நல்லபடியாக பேச தெரிஞ்சிருந்துருக்கணும், சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டாஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் எப்படி கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நமக்கு ஒரு 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த கோர்ஸ் எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த டாஸ்க்கை கேரி அவுட் பண்ணுறப்போ அவனுக்கு அவுட்புட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்துருக்கணும். இது எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது குறிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு எல்எம்எஸ்ஐ வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் இந்த ஜாப் உங்களுக்கு தான், நோ கோடிங் ஜாப் தான் இது, அப்ளை பண்ணி பாருங்க. யூ வில் பி ஒர்க்கிங் க்ளோஸ் வித் ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ், ப்ராஜெக்ட் மெம்பர் கூட ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக கூட நீங்கள் இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கான்ட்ரிபியூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேஷன், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே ஒரு கொடுத்துருந்துருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் யூ டு அனதர் போர்ட்டல்.
ஸோ இந்த ஒரு போர்ட்டலில் போய் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். பாருங்க, சைன் அப் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லை சைன் இன் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னா சைன் இன் கொடுங்க. இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் அவுட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ரெகுலராக உங்களுக்கு நோக்கி ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்துடும். தேங்க்யூ.